ஓகே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அதில் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குதா, அதை பற்றின ஃபுல் ப்ராப்ளத்தை பற்றி பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை ஸ்கேன் பண்ணால் ஒய்ஃபை காமிக்கும், பட் ஆனால் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகாது, அது ஒரு ப்ராப்ளம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை வந்து காமிக்கவே காமிக்காது, இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்களோட நெட்ஒர்க் பாஸ்வேர்டு போட்டாலும் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இப்படி மூணு ப்ராப்ளம் உண்டு. ஸோ இந்த இதில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனல் பிடிச்சிக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே உள்ள அந்த ரெட் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி டேக் அப்டேட்ஸ் வந்து உங்களோட டிவைஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்டெப்புமே இதில் தான் இருக்குது. கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் தான் ஃபஸ்ட் மெத்தட். ஸோ இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்லான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேஜில் போனோடனே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீசஸ், ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து கண்டுபிடிக்கணும். WLAN ஆட்டோ கான்ஃபி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அது டபிள்யூவில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கீழே தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். WLAN ஆட்டோ கான்ஃபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதாவது ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இந்த இருக்குது WLAN ஆட்டோ கான்ஃபி, அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டைப்னு போட்டு ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கில் இருந்தனா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து அதை வந்து வேறு இதில் மாற்றிவிங்க, வேறு இதில் மாற்றி வச்சுட்டு அகைன் மறுபடியுமே அதே ஆட்டோமேட்டிக்கில் வச்சு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒய்ஃபைல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போவும் ஆகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப் பண்ண வேண்டியிருக்கும். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து சரியாயிரும். ஸோ சிலவங்களுக்கு தான் செகண்ட் ஸ்டெப் பண்ணியிருக்கும். இதுக்கு நம்ம அகைன் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மறுபடியும் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பேனலில் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட்ஸ்னு ரெண்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து டிவைஸ் மேனேஜரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்மளோட ஃபைலு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் ஆக்சஸரிஸ் அப்படின்னு ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அடாப்டர், சாரி, நெட்ஒர்க் அடாப்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை சைடில் டேப்பை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து ஒய்ஃபை, WLAN, அதாவது ஒயர்லெஸ், இந்த மாதிரி எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களோட ஒய்ஃபையோட செட்டப் போகுங்களா. ஸோ ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து டிவைஸ் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, அதாவது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபைல் கேட்கும், அதாவது சூஸ் பண்ணுறக்கான ஃபைல் கேட்கும். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேங்களா. அந்த அப்டேட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும். ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல், ரெண்டு ஃபைல் வரும், விண்டோஸ் அண்ட் இன்னொன்று. ஸோ அதில் வந்து விண்டோஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஒரு இன்டர்நெட்டுமே கனெக்ஷன் தேவையில்லை, உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைலை தான் இது மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ ஓகேங்களா. இப்போவுமே உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.